நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக சூரியனை மாறியிருக்காரு. ஸோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. ரெண்டு பேர்ட்டிருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள், சேதுவன்ட்டிருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேன்ட்டிருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பிகிட்ட வந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேன்ட்டிருந்து டான்ஸ், மாமா கிட்ட வந்து பாடி லாங்குவேஜ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியன்னா ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லைனா பார்ட் 2 பண்ணணும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவரு தானே ஹீரோ? இல்லைண்ணா அவர் இல்லைண்ணா, அவர் வந்து உங்க ரோல் பண்ணும் அப்படின்ற. அவர் ரோல் யார் நீங்க கேளுங்கண்ணா, போஸ் பாண்டே யார் நான் பண்ணுவா? நானே பண்ணிடுறேன், டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா, அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க, தம்பி விஜய் பண்ணுவேன், விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி, மாமா படம் வந்து சூது கபும். ஓகேண்ணா, கூடு விட்டு கூடு போயிடறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போண்டு ஒரு 10 புடி சட்டை போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், எல்லாம் ஒரு எப்படி ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்கில் போட்டு நான் படுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிடுவேன். மாமா உடம்புக்கு போண்டு இங்கேயும் அதே மாதிரி நிறையா பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்க முடியாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்கை வாங்கிட்டு அப்படியே ஆண்டிவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு, போகிற போக்கில் சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு, அப்புறம் தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படி வந்துடுவேன். பேசிட்டு அவன் தான் அம்மா வந்துருவான், அதுக்கு மறுநாள் இவங்க தான், நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தானே பார்த்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அவங்க பேச அவங்க பாடு. ஸோ இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிப்போ இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற கோட்டோ ஏதோ ஒன்று சேத ஒன்று ஒரு விஷயம் எஸ்கேன் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸாக இல்லை ஃப்ரெண்ட்லியாக அன்பா எது வேணால் சொல்லலாம்னு ஒரு ஷேர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தனை தொழில் என்றைக்குமே விடாது. நீ வாழ்க நல்லா இருப்பார், நன்றி, பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்களோன்னு நினச்சி சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோம் தான் ஆஃப் தி மேட்ரு, அதனால் வாழ்த்துக்கு. தேங்க்யூ மாமா. இஸ்கேண்ணா அட்வைஸ்லாம் சொல்கிற அளவு அட்வைஸ் இல்லைண்ணா, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்கள் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியராக தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஏதாவது இல்லைடா, இப்போ சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு, நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும், நீ பாருங்க. சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில் வெண்ணிலா கபில் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடித்து பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகனா கூட சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமாக அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா, நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். நீங்க அண்ணன இல்லண்ணா, நம்ம சொல்ற சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனா நீங்க மேல்மே எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்னா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்க. இதை நான் சொல்வேன். ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களா, அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஃபோட்டோ டு பி ஃப்ரேம்ட் ப்ளீஸ். சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா?
ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.